குற்றாலம் குளிக்க வந்துட்டு அங்கே குளிக்க முடியலன்னா வேற எங்கே குளிக்கலாம்னு பிளான் பண்ணிங்கன்னா குற்றாலம் பக்கத்தில் ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புதூர் ஃபால்ஸு. மழை அதிகமாக பெஞ்சால் மட்டும் கூட தண்ணி பார்த்தீங்கன்னா மங்களா வரும். மற்ற டைம்லாம் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி வெள்ளையாக தான் விழும், அருவி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கன்னியாகுமரி திருப்பரப்பு ஃபால்ஸ் போயிருந்தீங்கன்னா அங்குள்ள அருவி மாதிரியே இந்த அருவி விழும். மேலே ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கும், கீழே டேம்லேருந்து தண்ணி விழுந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹைட் மட்டும் கம்மி. இந்த அருவிக்கு எப்படி போகணும்னா தென்காசி குற்றாலம் எங்கே இருந்தாலும் நேராக செங்கோட்டை வந்துருங்க. செங்கோட்டையிலேருந்து புளியரை போகிற ரூட்டில் தான் புதூர் சொல்லி ஒரு ஊர் வரும். இந்த அருவிக்கு போகிறதுக்கு 2-3 பாதை புதூரில் இருக்குது. இருந்தாலும் சன் சிப்ஸ் கடை பாதை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட்டு. நீங்கள் சன் சிப்ஸ் கடையை ஒட்டினாப்பில் ஒரு பாதை போகும் ரைட் சைடில், அங்கேருந்து ஒரு 700 மீட்டர் போ ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் ரோடு பார்த்தீங்கன்னா மூணாக பிரியும், நம்ம லெஃப்ட் சைடு போகணும். லெஃப்ட் சைடில் போனோம்னா நேராக அருவிக்கே கூட்டி போயிடும் இந்த ரோடு. அருவிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அருவியோட வியூ பாயிண்ட் இதுதான். அருவியில் வந்து மழை அதிகமாக பெய்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி கொஞ்சம் மங்களாக தான் விடும். மற்ற டைமில் பியூர் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். இங்கே உள்ள அருவியில் பார்த்தீங்கன்னா கீழேயும் குளிக்கலாம், மேலேயும் குளிக்கிறதுக்கு வசதி இருக்கும். இந்த அருவி பார்க்குறதுக்கு வீடியோவில் ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலேயே தண்ணி விழுந்துட்டு இருக்கும். இங்கே நிறைய பேர் குளிக்கலாம், அந்த அருவி விழுந்த இடத்துலையும் குளிக்கலாம். இந்த அருவி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் மாதிரி இருக்குல்ல, புதூர் டேம் சொல்லுவாங்க தான். இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா புதூர் டேம் தான் சொல்லுவாங்க. இப்போ தண்ணி விழுதுனால எல்லாருமே புதூர் ஃபால்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அருவி குளிக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். தண்ணி அதிகமாக விழுந்துட்டு இருந்தது, அதனால நாங்கள் குளிக்கல. ஆனால் உள்ளூர்க்கார ஒருத்தர் அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த அருவிக்கு நேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் திருப்பரப்பு அருவி பார்த்துருப்பீங்க. அந்த அருவி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அணை இருக்கும். அந்த அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி ஓடி வந்து ஒரு இடத்துல விழுதான் திருப்பரப்பு வால் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். திருப்பரப்பு வால்ஸ் அளவுக்கு நீளம் இருக்காது, ஆனால் ஓரளவு நீளம் இருக்கும். பார்க்குறதுக்கு திருப்பரப்பு ஃபால்ஸோட ஒரு மினி ஃபால்ஸ் மாதிரியே தான் இருக்கும். தென்காசியில் இதே மாதிரி நிறைய இடங்களில் தண்ணி விழுற மாதிரி இருக்குது. எல்லாருமே குற்றாலம் போவீங்க, குற்றாலத்தில் குளிக்க முடியலாம் மட்டும் இந்த இடங்களுக்கு வாங்க. இந்த இடத்துக்காண்டி பிளான் பண்ணி டைரெக்டாக வராதிங்க. தென்காசி குற்றாலத்துக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரலாம். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஸ்பாட் தான் இந்த அருவி. ஒட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய பூமி, நிறைய ஒரு ஏக்கிய சார்ந்த இடமா இருக்கும். இந்த புதூர் தாண்டி பகவதிபுரம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு, புளியோரிலேருந்து நம்ம ரைட் சைடு போகணுருக்கோம். அங்கேயுமே ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம அங்கே குளிக்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த அருவி பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி கிளியராக விழும், ஏன்னா அங்கே உள்ள அருவி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான், பயங்கர ஜில்னஸோடு இருக்கும். நீங்கள் இங்கே குளிங்க, ஆனால் அங்கே வந்து ஃபேமிலியாக குளிக்க முடியாது, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் போய் குளிக்க மாதிரி இருக்கும். ஃபேமிலி லேடிஸ் போகிறதுக்குலாம் அந்த இடம் வந்து ஒரு நல்ல இடம் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு காட்டு பகுதியில் இருக்குது. இது புதூர் சொல்லி ஒரு ஊருக்குள்ளே இருக்கனால இந்த அருவியில் குளித்தா கூட அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் ரூம் வசதி எதுவுமே கிடையாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து குளித்தோம்னா அப்படியே குளிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. ப்ரைவேட் பால்ஸ்லாம் கிடையாது, நம்ம யாருனாலும் வந்து குளிக்கலாம். ஒரு ஃப்ரீயான இடம் தான். தென்காசியில் வேறு இதை மாதிரி கிடன் ஃபால்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம்.